வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாத சூழல் உள்ள நிலையில் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையேயான முதலமைச்சர் வேட்பாளர் சர்ச்சை தேவையற்றது என காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலைவாசி மற்றும் கொரோனா கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட விவகாரங்களில் அதிமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக விமர்சித்தார் என்கிற கட்சிக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்தால்தான் பிறகு அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற யார் முதலமைச்சர் என்கிற கேள்வியே வரும் எதிர்காலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது அதிமுக ஆட்சிக்கே வரப்போவதில்லை முதலமைச்சர் பதவியே கிடைக்கப் போவதில்லை கிடைக்க போகாத ஒரு பதவிக்கு ரெண்டு பேரும் ஏன் இந்த குடும்பப்பீடு சண்டை போடுகிறார்கள் என்று தெரியவில்லை எடப்பாடியும் வரப்போகிறதில்லை பன்னீர்செல்வமும் வரப்போறதில்லை ஏன்னா அதிமுகவுக்கே பதவி முதலமைச்சர் பதவி கிடைக்க போவதில்லை இப்போ ஜெயலலிதா உயிரோடு இருந்தாலே திரும்பி வர்றது கஷ்டம்